And let me begin by reaffirming a long-standing facet of U.S. foreign policy. வெளிப்படையான அபிவிருத்தி மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேம்படுத்தும் இந்த சமுதாயத்திற்கான பொதுவான ஒரு தூரநோக்கு எங்களிடம் இருக்கின்றது. பிராந்தியத்தின் குடிமக்களுக்கும் பொறுப்புடைமைகளுக்கும் முன்னுரிமை அளித்தல், திறந்த சந்தை நிலையான நன்மைகளை வழங்குதல் ஆகிய பிராந்திய ரீதியான முன்னெடுப்புகள் யாவும் மிகவும் நிலையானதாக இருக்கும். இந்த சமுத்திரத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் அதே போல் மனிதாபிமான மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவுகளுக்கு பதிலளிப்பதற்கும் நாடுகள் திறம்பட செயலாற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இத்தகைய மனோபலத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் பயிற்சியின் மூலம் இந்த சிக்கலான பிராந்தியத்தில் பாதுகாப்பு சுமையை பகிர்ந்து கொள்ள முடியும். வழிநடத்தும் சுதந்திரம் மற்றும் சிக்கல்களின் அமைதியான தீர்வு ஆகியவற்றை உள்ளடக்கும் சர்வதேச நெறிமுறைகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு கொள்கையான பிராந்திய கட்டடக்கலை அமைப்பை நாம் ஆதரிக்க வேண்டும். அனைத்து நாடுகளும் சுதந்திரமாக பறந்து புறப்பட்டு சென்று சர்வதேச சட்டம் அனுமதிக்கும் இடங்களில் சென்று செயற்பட அவற்றிற்கு உரிமை உண்டு. இந்த சமுத்திரமானது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் வாணிபம் ஆகியவற்றின் அடித்தளத்தில் உள்ளதனால் இதனுடைய கடல் மார்க்கத்தின் வழியாக பயணிக்கும் வகையில் உலகில் உள்ள 1/2 உலக எண்ணெய் வர்த்தகமும் உலகின் அரைவாசியான 90,000 வணிக கப்பல்களும் பயணிக்கும் பாதையாகவும் இது காணப்படுகின்றது. பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் என்பது நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நாம் நம்புகின்றோம். பிராந்தியங்களுக்கு இடையிலான வர்த்தகம் 2030 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 568 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகராக இருக்கும். முனைவோர்கள் தமது கருத்துக்களை மேம்படுத்துவதற்காக அவர்களை இணைத்தல் ஆகியவற்றுடன் சட்டபூர்வமான மற்றும் ஒழுங்குமுறையான ஆட்சியை மேம்படுத்துவதற்கு தெற்காசிய நாடுகளுடன் நாம் பங்குதாரர்களாக இருப்போம். சட்டவிரோதமான அறிவித்தல் விடுக்கப்படாத மற்றும் ஒழுங்குமுறையற்ற விதத்தில் மீன்பிடிக்கும் செயற்பாடுகளை உள்ளடக்கும் வகையில் உலகெங்கிலும் உள்ள கடல்சார் பொருளாதாரங்களை அச்சுறுத்தும் சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக அமெரிக்க பாதுகாப்பான ஓசோன் வலையமைப்பு மூலம் தனது பங்குதாரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தெற்காசியாவில் எமது பிராந்திய பங்குதாரர்கள் தமது பகுதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பில் எமது கொள்கலன் பாதுகாப்பு முயற்சியானது கொழும்பு துறைமுகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உதவுகின்றது. தெற்காசியாவில் பொருட்கள் ஏற்றி மாற்றுவதற்கான முக்கியமான இடமாக இது காணப்படுகின்றது. இப்பிராந்தியத்தில் முன்னொருபோதும் இல்லாத வாய்ப்பு கிடைத்தாலும் பயங்கரவாதம், நாடு கடந்த குற்றங்கள், ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோதமான மருந்துகள் உட்பட பல எண்ணற்ற பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்கின்றது. இந்த சவால்களை எதிர்த்து போராடுவதற்கு ஐக்கிய அமெரிக்கா பிராந்திய பங்குதாரர்களுக்கு இடையில் உளவுத்துறை சார்ந்த பகிர்வுகளை மேம்படுத்த உதவுவதற்கு தயாராக இருக்கின்றது. கிராமிய சமூக கொள்கைகள் போன்ற பகுதிகளில் மனோபலத்தை கட்டியெழுப்புவதை மேம்படுத்துதல், போதைப்பொருள் பாவனை எதிர்ப்பு, விமான பாதுகாப்பு மற்றும் தடியவியல் பகுப்பாய்வு போன்ற பகுதிகளில் திறன்களையும் ஆற்றல்களையும் வளர்த்துக் கொள்ளும் செயற்பாட்டை மேம்படுத்த முயற்சிக்கிறது. கடல் மார்க்கம் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாட்டின் மீது ஈடுபாட்டை விரிவாக்குவதும் ஒரு முக்கிய தேவையாக காணப்படுகின்றது. இந்த சமுத்திரத்தில் உள்ள பங்குதாரர்களின் கடலோர பாதுகாப்பு படையினரின் மனோபலத்தை கட்டியெழுப்ப அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. நாம் ஸ்ரீலங்காவுடன் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் எமது கடற்படையினருக்கும் இடையிலான உறவை விரிவுபடுத்திக் கொள்கின்றோம். இந்த பிராந்தியத்தின் அனைத்து கடற்படைகளும் இணைந்து பயிற்சியில் கலந்து கொள்ளவும் கூட்டுத்திறனை வளர்ப்பதற்காகவும் மற்றும் சர்வதேச ரீதியான தராதரங்களை நிலைநிறுத்துவதற்காகவும் கடற்சார் செயற்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் முடியும் என்று நாம் நம்புகின்றோம். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமது பகிரப்பட்ட குறிக்கோளை உணர்ந்து கொள்வதற்காக இது திறந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. இருதரப்பு மற்றும் தன்முக ஒத்துழைப்பிற்கான வலுவானதொரு பிராந்திய கட்டமைப்பை நாம் பெற வேண்டியது அவசியமாகின்றது. ஒரு மாநிலத்தில் அனைத்து நாடுகளும் சொல்வது, தீர்மானங்களை மேற்கொள்வது, ஊக்குவித்தல் மற்றும் இந்து சமுத்திர பரப்பில் ஒரு நிலையான மற்றும் திறந்த கட்டடக்கலையை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் நமது உறுதியான பொறுப்புடைமையை குறித்து நிற்கின்றது. இந்த பொதுவானதொரு கூட்டு முயற்சியில் இங்கு இணைந்து கொள்வதற்காக நாம் ஒவ்வொரு நாட்டினையும் இந்த தருணத்தில் அழைக்கின்றோம்.